ஹலோ கேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கேஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் தேலை தான் கேஸ் பிடிக்க போகிறோம். ஜெயிண்ட்டு தேலை தேடவே தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அவன் சுற்றிட்டுருக்கான், கொஞ்சம் ஹை லெவலாகவும் இருக்கான். ஓகே, இன்னைக்கு அவனை தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெர்மேட் என்னத்து பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நிறைய எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஏன்னா அது வந்து பாட்டு பாடுறது நிறைய பேர் கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அது பெருசாலாம் பாடாது, ஒரு ஹை ஸ்பீச்சில் ஒரு மாதிரி கத்தும். அது எங்க காணும் அது? ஏ சரண், என்ன பண்ணுது இதுக்குள்ள பூந்துக்கிட்டு? எங்கேயோ போய் இங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது கைஸ். அது அப்டேட் கேட்டிருக்கு, வெயிட் நிறைய தூக்குற மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, இதோட பாட்டு சவுண்டு தானே, இருங்க இதோட சவுண்டு கொஞ்சம் ஹை வச்சிடுறேன். மொத்தமாக இருக்கட்டும், ஹையிலே இருக்கட்டும் எல்லாமே, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். கடல் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாட்டு பாட வரச்சில்லாமா? கேட்டுச்சிங்களா உங்களுக்கு? ஐயோ, இவனுக்கு மூச்சு முட்டுது போல, மூச்சு விட்றான் பயங்கரமா. இருங்க, தண்ணி சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்கு, தண்ணி சவுண்டை குறைக்க ட்ரை பண்ணலாம். ஓ, தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கேட்கல கைஸ், கொஞ்சம் வெளியே வந்துடலாம். தண்ணி விட்டு வெளியே வந்துட்டேன். அச்சுச்சோ, நம்ம மீனுக்குள்ள என்ன ஆச்சு? அட்டா டி, என்ன கைஸ் எல்லா மீனும் செத்து போச்சு, இவன் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டானா? ஃபிஷ் இவ்வளோ இருக்கு, அப்புறம் ஏன் செத்தானுங்க? என்ன கைஸ் இது? எல்லா மீனும் எப்படி இந்த இடத்துல செத்து ஒதுங்கி இருக்குன்னு தான் தெரியல. ஏய் ஃபென்ரி, நீ என்னடா பண்றீங்க? சரி, ஏதோ பண்ணு. பாட்டு பாடிட்டோடு இப்படி பூச்சி விடுறான். இதுக்கு பாட்டு பாடும் போது இதுக்கு பவர் ஏறுது பாருங்க, யூடி பவர் ஏத்துற மாதிரி. இல்ல அண்டர் வாட்டர் பாஸ் ஃபைட்லாம் இருந்தா வேற மாதிரி இருக்கும். குதிரைக்கு என்ன பண்ணலாம்? குதிரைக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏத்தி விட்டுறலாம். செமையா தான் கைஸ் இருக்காங்க குதிரையும். இப்படியே இருக்கட்டும் இது. சரி ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த ஜெயிண்ட் தேல போயிட்டு பிடிப்போம். ஓகேங்களா? ஓகே, தெரியலான்னு தான் இருக்கிறானுங்க. ஜெயிண்ட் தேல் எங்க போனா? என்ன கைஸ் நடக்குது இங்க கீழே? ராவகர் ஆமாம் மேலே உட்காந்து சுற்றிட்டு இருக்கான். ஓ ஐயோ, தெரியாதமா அட்டாக் பண்ணிட்டேனே. தேவலை, மேலே போவோம். ஜெயிண்ட் தேள் எங்கே இருக்கிறான் தெரியலையே. ஏதோ எங்கேயோ வாட்ச் அவுட் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. எங்கே இருக்கான்? ஓ, தோறுக்குறாங்க கைஸ். ரெண்டு எலமெண்ட் சாப்பிடுவான். நம்மகிட்ட எலமெண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட ட்ரூப் அதிகமாக இருக்கு. சரி ஓகே, அடிஷன் ஊற்றுமா இவனை?
கொடுங்க. பைப்பர் டூத் அதோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சு. யாரு கூட சண்டை போடுறான்னு தெரியலையே, யாரு கூட சண்டை போட்டு செத்துற கெத்துற போறான். டேமிங்க்கு இந்த டிராகனை தவிர வேற எந்த டிராகனும் பர்ஃபெக்ட் கிடையாது கைஸ். வேற மாதிரி அவனை அட்டாக்கே பண்ணாம இங்க இருந்து நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. ஐயோ எங்கேயோ அட்டாக் போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு, ஈஸியா முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய தேவை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக மயக்கமடைய செஞ்சிட்டோம் பாருங்க. சீக்கிரம் சாப்பிட்றாடே. என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஆகிட்டான் அடா பாவி. உன்னை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓட்டலான்னு பார்த்தா நீ இவ்வளோ ஸ்பீடாக டைம் ஆகிட்டியே. கொடுத்த உடனே டைம் ஆகிட்டான். ரெண்டு கேட்டுச்சு, ஏன்னா ரெண்டுமே இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டான் இவன். ஆமா ரெண்டு தான் சாப்பிட்டுருக்கான். சரி உள்ள வா. என்ன கைஸ் இவ்வளோ ஸ்பீடாக அவனை பிடிச்சிட்டோம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வந்து வேற கூட இன்னைக்கு டைம் பண்ணலாம். இருங்க இவனை இறக்கி விட்டு போயிடலாம். ஓ ஃபீமேலா, செமையா இருக்கிறாங்க கைஸ். இவனுக்கு சேடல் இருக்கான்னு தெரியல, சேடல் செக் பண்ணுவோம். ஓகே அப்ப இவனுக்கு சேடல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனா சேடல் கேக்குது, சேடல் இருக்க மாதிரி காட்டுது. ஒருவேளை அந்த சின்ன தேலோட சேடல் இவனுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இவனுக்கு சேடலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே ஓட்டுவோம். எது மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன், சேடல் இல்லாமல் வெயிட்டு தூக்க மாட்டான். சரி ஓகே இவனா, நம்ம வந்து வீடியோட எண்டிங்கில் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து வேற ஏதாச்சும் இன்னைக்கு பிடிக்க போகலாம். டக்குன்னு பிடிச்சாச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான்னு நினச்சான், ஆனால் கொஞ்சம் அவனை ஈஸியாகவே பிடிச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளோ சம்பவங்கள் பண்ணி வச்சுருக்கு. நம்மளோட பெரிய மீன் தொட்டி இதுக்கப்புறம் இதில் பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் மெருமேடு எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் நம்ம காட்டலாம், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம். வேற ஏதாவது பிடிக்காத டைனோ ஏதாவது இருக்குதா? ஆ இது ஒன்று இருக்கு, இது மேல் விஷ்ணா, இதுவும் ஃபீமேலா, இது மேலாக இருந்தால் கூட இதை பிடிச்சிடலாம். அங்கே ஏதோ ஒன்று சுற்றுது கைஸ். என்னது இது? ஓ ஃபாஸ்டாக இருக்குது, தேவை. ஆ தோர் தெல் இருக்காங்க கைஸ், சூப்பரு. இதுவும் ஃபீமேல் விஷன் தானா? சரி பிடிக்கலாமா வேணாமா? நல்ல லெவலில் தான் இருக்கிறான், என்ன பண்ணலாம்? சரி பிடிச்சிருவோம், ஹை லெவல் ஏன் விட்டு வைக்கிறது? ஓடு, மயக்க மறந்து போட்டு அடி அடி நடிப்புங்க கைஸ். அவனுக்கு மூச்சு திணற விடணும், அவனை ஓடுறான் பாருங்க தெரிச்சுக்கிட்டு. ஒரு டைரக்ட் ஹிட்டு கைஸ், போடு. ஐயோ எங்கேயோ போகுது, புரி வச்சே அடிக்க மாட்டேங்குது கைஸ், குத்து மதிப்பாக அடிக்குது இது. அவள் தான் மயங்கிட்டான். இருங்க இப்போ கொடுப்போம் எலமெண்ட்டு, எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக ஏறுதுன்னு பார்த்துடலாம். ஓ பாருங்க கொடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஏறுது, அவ்வளோதான் டைம் ஆயிட்டான்.
ஜெல்லி ஃபிஷோட வேணாமும் இருக்காதே, இருந்தது எல்லாத்தையும் களி பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்மக்கிட்ட அந்த இது இருக்கு, மயக்க மருந்து இருக்கு. ஏய் சின்னது புரியுது, கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் பையன், இருங்க. எங்கே இருக்கவன் இருக்கட்டும், நம்மக்கிட்ட தான் நெட் கன் இருக்கே. மாட்டு 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 அவனு மாட்டு அடிச்சுக்கு நீ எழுந்துருக்கிறான். எப்பி இப்பயும் மூணு அடி கூட தாங்க மாட்டான் போல, அவ்வளோதான் சுருண்டுட்டான். சஸ் அப்படி என்ன கசிவன், திடீர் சாப்பிடும் போது மட்டும் நிமிந்துக்கிறான், அப்புறம் சுருங்கிக்கிறான் பாருங்களேன். சாப்பிடும்போது டக்குன்னு நிமிந்துக்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றான் பாருங்களேன் இவனுங்க. பரவாயில்ல, மாட் டைனோஸ்லாம் இந்தளவுக்கு ஸ்பீடாக சாப்பிடுது ஆனால், பட் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுது. ஆனால் ஸ்பீடாக சாப்பிட்றானே, அது வரைக்கும் போதும்ல. ஏதோ ஒரு விசித்திர பிராணியை பிடிச்சிருக்கிறோம், அதுவும் வீட்டு பக்கத்திலே இருக்கிறத ரெண்டுத்தையும் பிடிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப தூரம்லாம் அலையவே இல்லை. இவங்கிட்ட இப்போ அந்த கிளிச் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்லாம் கிரேவ்கனில் ஏற்றணும்னு வச்சுங்களேன், இந்த சேடல் மறைஞ்சிரும். இப்போது மறையில, கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த பக்கெலாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. நம்ம பெண்டோரா மேப் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது இப்போ பிரச்சனை இல்லை, அவருக்கு நல்லா தான் இருக்கிறான். ஓகே, டைம் ஆகிடுவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இருந்தாலும் வேகமாக தான் சாப்பிட்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், டைம் ஐட்டம் பாருங்க இவனுக்கு. ஓகே, இவனுக்கும் சேடல் போட தேவையில்ல போல கைஸ். ஏன் என்னமோ பண்ணுறான் கன்றாவியா. ஓ, தண்ணி துப்புறான் கைஸ் அவன். மார்டைனஸ்க்குலாம் மோஸ்டாக சேடல் தேவையில்ல போல, ஆனால் சேடல் இருக்கு. சரி ஓகே, ஃபுல்லோ ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேளியும் இந்த விசித்திர பிராணியும் பிடிச்சிருக்கோம். இன்னும் வேற ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டே இல்லைன்னு வச்சுங்களா, முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓகே, பெருசாக எதுவும் இல்லை கைஸ். நம்ம அப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போகணும். நம்ம இன்னைக்கு வீட்டுக்கிட்டே நல்லா சுற்றியாச்சு. இன்னைக்கு நம்ம பிடிச்சதெல்லாம் இந்த இடத்துல இறக்கி விட்டுறலாம். பெருசாக அட்வென்ச்சரே பண்ணலை, போனோமா டக்குன்னு போனோமா தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாச்சு. அப்புறம் ஸ்கார்பியன் பங்கம் எப்படி இருக்கு பாருங்களா. இருக்கிறேங்க கைஸ். இவனுக்கு ரெண்டு பேரையும் ரைட் பண்ணி பார்க்கலாம், இவனோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்பயே இப்போ வெயிட்டு தூக்குவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, வெயிட்டு தூக்குறாங்க கைஸ். நம்ம வீட்டிலே நம்ம இவனோட பவர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துலாம் போல. பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வாய் ஏன் இவ்வளோ கன்றாவே திறக்கிறான், பாம்பு கத்துற மாதிரி கத்துறாங்க சிவன். ஓகே, இவன் வாட்டர் டைப் இதுன்னு நினைக்கிறேன். ஏ, தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஓகே, இவனோட வாட்டர் இது எபிலிட்டிஸையும் நம்ம செக் பண்ணிடலாம். கீழே வந்தால் செத்துருவானோ, சவாத மாதிரி கீழே இறக்கும். அவ்வளோதான், தண்ணிக்குள்ளே நல்லா தான் நீந்துறான். அவ்வளோ தண்ணிக்குள்ளே நல்லா தான் நீந்துறான். அப்போ வாட்டர் டைப் தான் போலவன். ஓடு, வாழாலாம் அட்டாக் பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளே வேறு லெவல் போலவன். ஓ,
செம்மதான் கைஸ். இவன் சூப்பர் கைஸ். இவன் தண்ணிக்குள்ள இவன் வேற லெவல்ல செயல்படுறான். இவனையும் நிறைய யூஸ் பண்ணிப்போம். நல்ல டேனா தான். சரி ஓகே கைஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தேலை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். தேல் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேல் இது ஹை லெவலு, இதுதான் கொஞ்சம் ஹை லெவலு. கடைசியாக பிடிச்சிது இல்லை, என்ன பிரச்சனை, ஒரு சின்ன கிளிச் இருக்குது கைஸ், அவ்வளோதான். இதுக்கு சேடல் கிடையாது, பட் சேடல் இல்லாமல் எவ்வளோ உயரத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் தேர்ட் பர்சன் வியூவில் ஒன்றும் பெருசாக தெரில, கொஞ்சம் சைடில் அப்படி இப்படி பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேல் இவ்வளோ பெருசுன்ட்டு நீங்களே பார்த்துங்க. நம்ம பிரிட்ஜ் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, பிரிட்ஜை விட பெருசாக இருக்கிறான். ஓகே, ரைட் கிளிக்கில் இதெல்லாம் தான் பண்ணுறானா? ஓடு கைஸ், தேல் கத்துவான் போல கைஸ். இருங்க, தேல் கத்துறது பார்ப்போம். ஓ, தேல் இதெல்லாம் வேற பண்ணுவானா? இதோ பாருங்களா, இது ஏதோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். தேலுக்கு செம்ம பவர்லாம் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சிவருங்க, சரி ஓகே, வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒரு எழுச்சி வாயினை பிடிச்சி சம்பவம் பண்ணி பார்ப்போம். இருக்கிறது எல்லாத்தையும் செத்து போய் கிடக்குது. ஓகே, பேச சாரஸ் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஓல்ட் ராட் எத்தனை லெவலு? ஓகே ஓகே, இவனா? அவ்வளோதான், ஒரே அடி கேலி. சூப்பர் கைஸ், தேல் தண்ணிக்குள்ளேயே நீந்துறான். ஓகே எக்ஸ், தண்ணிக்குள்ள அவனோட பவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. வேற எங்கேயாச்சும் போய் தேடுவோம். ரோல் ராட்டே சம்பவம் பண்ணுமா? ரோல் ராட் ரொம்ப லெவல் அதிகமாக இருக்கானே. ஓகே ஆமாம், ஓகே ஆமாம் இருக்கே. ஆமாண்டா, என்ன லெவலு? 55 தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெண்டு ஆமாம் இருக்குது கைஸ். இவனுங்கெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு வானுங்க. இருங்க, அங்கே ஒரு தேள் இருக்குது, தேளை தேலே போட்டு சமாளிப்போம். பேய் நம்மளே கிடைக்குது கைஸ் இது. ஓடு வேற மாதிரி கைஸ், தேலு முடிச்சு விட்டான் பாருங்க. ஸ்டாமினா ஏற்றி விட்ருவோம், வெயிட்டு மெயிலி டேமேஜு லைஃப் கடைசியாக ஏற்றி விடுவோம். இவன் நடக்கிற சவுண்டு அப்படியே கச்ச 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 கச்சன்னு ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது. எங்கடா தேல் இருக்கு? வாங்க, தேல் விசஸ் தேல் ஒட்டுமா? இருங்க, அவனை இந்த சைடு வர வச்சிடலாம். ஓடியா ஓடியா ஓடு கைஸ், நேர் கைஸ், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டுறான் அவன். முடிச்சு விட்டான், இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டுறான் அவன். சரி ஓகே கைஸ், தேலோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வேற லெவலில் சம்பவம் பண்ணுறான் தேள். சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இவனை வச்சு லாங் ரைட்லாம் போக முடியாது, கிட்டக்கவனா இவனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செம்ம பவர்ஃபுல் தான். ஆஹா, டெரடான் இங்கே எப்படா நீங்கள் போடு. இருங்க, ஓ தேல் கொட்டினா கூட ட்ரூப் ஏறுது கைஸ், அவள் தான் செத்து போச்சு. ஓஹோ, இதில் இந்த பவர் வரியா? ஒரு வாட்டி கொட்டுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பவர் சர்றன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல, விஷம் ஏறிடும். செம்ம, நம்ம தேலோட பவர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. தேல் வேற லெவல் டைனோன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு.
எவ்வளோ பெரிய கொடுக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரமான லெவலில் தேள் ஒன்று பிடிச்சிருக்கோம், அப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜந்து. கிட்டத்தட்ட இவனை வந்து எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்னன்னு தெரில, கிட்டத்தட்ட அவனோட ஹைப்ரிட் விஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் இவனை. ஓகேங்களா? சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கமா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.